இனிய காலை வணக்கம் நான் நகுலா தில்லத்திறுவன் லண்டனில் இருந்து எனது இலக்கியம் ஐம்பத்தி ஐந்தாவது பிரதானமான மக்கள் நடமாடும் தெரு நேற்றைய முந்த நாள் அந்தி சாயும் நேரம் சுமார் ஆறரை ஏழு மணி இருக்கும் அந்த தெருவில் பல பேருந்துகள் செல்லும் வீதியிலே ரெண்டு கோயில்கள் அருகருகே இருக்கிறது மாலை நேரம் வேலை விட்டு செல்லும் மக்கள் ஒரு புறம் சாமான்களை வேண்டி செல்வோர் வீதியோரும் செல்லும் செல்வோர் மறுபுறமாக வாகனங்கள் செல்லும் குறுக்காக பக்கத்தே ஒரு தெரு சந்தி என்று சொல்லலாம் நீண்ட சாலை பிரதான வ நகைக் கடைகள் நிறைந்த தெரு மற்றும் சாதாரண கடைகளும் அருகருகே சாப்பாட்டு கடைகளும் நிறைந்த வீதியிலே மக்கள் செல்வதும் போவதுமாக இருக்கிற வீதியோரத்திலே கடைபூட்டி சென்ற பின்னர் வாகனம் ஒன்றை மோதி நகை கடையை உடைத்து கடையில் இருக்கும் நகைகளை எல்லாம் அள்ளி வந்து மக்கள் பார்க்கக்கூடியதாக காரிலே போட்டு திருடர்கள் சென்று விட்டார்கள் அந்த கோஷ்டி சற்று நேரத்தின் பின்புதான் காவலாளிகள் வந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து பக்கத்தில் நிற்பவர்களை விசாரித்து செல்கிறார்கள் ஆனால் அந்த ரோட்டால் வீதியால் செல்வோர் சர்வ சாதாரணமாக அதை பார்த்துவிட்டும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் தங்கள் தங்கள் வேலைகளை தங்கள் தங்கள் கருமங்களை செய்து கொண்டு செல்கிறார்கள் ஒரு புறம் தம்மை தாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை கொள்ளை கூஷ்டி திரும்ப எங்களை ஏதாவது செய்து விட்டாலும் என்று ஒரு பயமும் இருக்கலாம் ஒரு சிலர் வீடியோக்களை எடுத்தவனாவும் இருக்கிறார்கள் இப்படி போனால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஆக்கள் நடமாடும் வேளையிலே இப்படி என்றால் வீடுகளில் தனியே இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் தனியே இருக்கும் வீடுகள் இப்படியான இடங்களில் என்ன நடக்கும் சொல்லவே முடியாது நாட்டின் நிலைமை ஒரு காரணம் வேலை இல்லா பிரச்சினை மறுபுறம் வெளிநாட்டு அகதிகளாக வந்து குவிக்கிறார்கள் இங்கே அது மறுபுறம் பணக்கஷ்டம் இப்படியாக பல நா பல சூழல்களாலும் இப்படி நடைபெறுகிறதாக உணரலாம் எனியும் எனினும் மக்கள் தனிமையில் செல்லும்போது பயங்கரம் தனிமையில் ஒரு வீதியால் தனி ஒருவர் சென்றால் அதுவும் பயங்கரமாக தெரிவிக்கும் நாட்டின் நிலைமைகளும் இங்கோல் செல்கின்றன எனினும் எல்லோரும் அவதானத்துடன் வாழ்வது வாழ வேண்டும் என அறிவுறுத்தலை கூறிக்கொண்டு, நாமும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்